மனம் திறந்து பேசுகிறேன் எண் 39. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரன் நான் ராபர்ட் சைமன். நேற்றைய தினத்தில் பவுலுடைய ஒரு வாழ்க்கை அனுபவத்தை நாமும் பாடமாக பார்த்தோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இன் கிரைஸ்ட் ஹூ இஸ் எம்பவரிங் மீ, என்னை மேம்படுத்துகிற சக்தி ஊட்டுகிற அந்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ எம் ஸ்ட்ராங் ஃபார் ஆல் திங்ஸ். ஐ ஹவ் ஸ்ட்ரென்த், ஐ ஹவ் ஃபோர்ஸ் டு ஃபேஸ் எனி திங் அப்படின்னு பவுல் சொல்றார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைத்தாலும் அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண அவர் நம்ம எம்பவர் பண்ணுகிறார் என்று பார்த்தோம். 11-12 வசனங்களில் வாசித்தோம், என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை, என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் நல்ல ஒரு வளமான செழிப்பான வாழ்க்கை வாழவும் எனக்கு தெரியும். எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நேற்று பார்த்த வசனம் தானே என்று நீங்க நினைக்கலாம். ரெண்டு சொற்களை உங்களுக்கு இந்த நாளிலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1-12 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் போதிக்கப்பட்டேன். 11 வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டேன். 12 வசனத்தில் போதிக்கப்பட்டேன், 11 வசனத்தில் கற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். பெரிய மாணவர்களே, இந்த போதிக்கப்பட்டேன் ஒரு உங்க பள்ளி இலக்கணத்தை ஸ்கூல் கிராமரை கொஞ்சம் நினைப்பூட்டுகிறேன். திரும்பி பாருங்க, பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. போதிக்கப்பட்டேன் அது பாசிவ் வாய்ஸ்ல இருக்குது. பாசிவ் வாய்ஸ் என்றால் தமிழ்ல செயலற்ற குரல் அப்படின்னு சொல்லுவோம். அது யார் எனக்கு போதித்தார் என்பது முக்கியமல்ல. எனக்கு தேவன் போதித்தாரா, சூழ்நிலைகள் போதித்ததா என்பது முக்கியமல்ல. என்னுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா சூழ்நிலைகளினாலும் நான் போதிக்கப்பட்டேன். ஐ எம் டாட். எதற்கு போதிக்கப்பட்டேன்? வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பரிபூர்ணப்படவும் தெரியும், குறைபடவும் தெரியும். எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு பல காரியங்களை போதித்தன. இந்த போதனைகளை ஏற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், ப்ராப்ளம்ஸ் எனக்கு போதித்தன. எது போதித்ததுன்னு தெரியாது. ஐ எம் டாட். நான் என்ன செய்தேன்? 11 வசனத்தில் சொல்றாரு, கற்றுக்கொண்டேன். அது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு, செயலில் குரல். ஐ லேர்ன்ட் ஃப்ரம் எவ்ரி சிச்சுவேஷன், ஃப்ரம் எவ்ரி ப்ராப்ளம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். இந்த ரெண்டு வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பல சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இருக்க முடியாது. ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊக்க உரையாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு ஊக்க உரையாளர் ஒரு கூட்டத்தில் பேச போகிறார். அங்கே அதற்காக வந்தவர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை போல, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க சொல்லிட்டு, உங்களுக்கு யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆனால் எல்லாரும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அங்கே இருந்து அத்தனை பேரும் தங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு கை வைத்தினாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா அப்படின்னா, விரும்புகிறோம்னு சொல்லி எல்லாரும் கை வைத்தினாங்க. அப்போ அந்த ஊக்க உரையாளர் சொன்னார், நான் வரும்போது தான் வழியில் ஒரு சிலர் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா நிம்மதியாக படுத்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது.
அது எந்த இடம்? அது பக்கத்தில் இருக்கிற கல்லறை தோட்டம்னார். கல்லறை தோட்டத்தில் படுத்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள், வாரங்கள், கஷ்டங்கள் இருக்காது. நம்ம உயிரோடு இருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாளமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகள் பல காரியங்களை நமக்கு போதிக்கின்றன. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன், மனரம்யமா திருப்தியா இருக்கிறேன். போதிக்கப்பட்டும் கற்றுக்கொள்ளாவிட்டால் நான் மனரம்யமாகவும் இருக்க முடியாது, திருப்தியாகவும் இருக்க முடியாது. இப்போதும் குறைபட்டு கொண்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு காரியம், சூழ்நிலை முழுவதும் ஆண்டவர் நமக்கு அமைத்திருக்கிற நல்ல டீச்சர்ஸ். சூழ்நிலை பல காரியங்களை நமக்கு போதிக்கின்றன. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலேயும் நாம் கற்றுக்கொண்டால், நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறாரோ அவைகளை கற்றுக்கொண்டால் நாம் மனரமியமாக இருக்க முடியும், திருப்தியாக இருக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் நான் வாழ்ந்து காட்ட முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் கிருபை தருவார். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி ஆண்டவர், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஐயா. எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க, எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் திருப்தியாக இருக்க ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாக நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே கற்றுக்கொள்ள உதவி செய்யும். போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்வது போல ஆண்டவரே, நாங்கள் போதிக்கப்பட்டவர்களாக கற்றுக்கொண்டவர்களாக காணப்பட உதவி செய்யும். ஆசீர்வதி, சோர்ந்து முக விடாதீங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் மன ரம்யமாக இருக்கு, எந்த நிலையிலும் மன ரம்யமாக இருக்கு, திருப்தியாக இருக்கு. உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். கிருபையை தாருக்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளும் எல்லா பிரச்சனைகளும் அநேக காரியங்களை வெற்றி வாழ்க்கைக்காக நமக்கு போதிக்கின்றன. சோர்ந்து போக வேண்டாம், கற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை, ஒரு எம்பவரிங்க அவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.